நெடுமங்கலம் அடுத்த ஒரு பெரிய தப்பான விஷயம் வந்து நினச்சிட்டு வர்றது என்ன அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்க, எல்லோரும் மீட் பண்ணோம், அவங்க ஜாயின் பண்ணுவாங்க, அப்புறம் வரும் பணம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி யார விஷயமே கிடையாது. அது வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயங்கள் படிக்கணும், எவ்வளோ படிக்கிங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அதில் ஜெயிக்க முடியும். எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கீங்களோ, எவ்வளோ விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களோ. முதல்ல எனக்கு சொல்கிற விஷயமே ஒன்று என்ன தெரியுமா சார், ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்களேன், அது எப்படி வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்கள், அதை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணணும், இந்த கன்வின்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற சின்ன விஷயமா, மற்றவங்களை இன்வைட் பண்ணுற சின்ன விஷயமா, ரைட். பழைய காலத்து ஃபண்டெல்லாம் போயிட்டு, ஆ உங்களுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கேன், என்னை மீட் பண்ணுங்கள், அந்த கதையெல்லாம் பழைய காலத்து கதை, அதெல்லாம் கேட்டு கேட்டு நிறைய பேர்ட்ட புளிச்சிருப்பாங்க. நீங்கள் புதுசாக போய் ஏபிசிடலாம் ஆரம்பிச்சிங்கன்னா, ஏ தம்பி நம்மகிட்டயா அப்படிம்பாங்க. ஸோ முதல்ல அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி படிக்கிறது, இப்போ இருக்க நம்மளோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இன்வைட் பண்ணுறது, எந்த மாதிரி விஷயம் பண்ணுறது, அந்த விஷயம்லாம் படிக்கணும். நிறைய நேரம் சொல்லுது சார், என் கம்பெனியில் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறேன் சார், ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். சரி, ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க, அப்புறம் நடந்துச்சா? நடக்கலை சார். அப்போ அதுக்கு தான் நீங்கள் சொல்லித்தாங்க. அப்புறம் நான் எப்படி சொல்லித்தேன்னா, சும்மா சொல்லிதாங்க சார். நான் சொல்கிறேன், அதுக்குன்னு ட்ரைனிங் இருக்குது, 100 hours ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் இன்வைட் பண்ணுறது எப்படி, அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள கூடையே கூட்டு போகிறது எப்படி, லீடர்ஸ்னால் உங்கள் டவுன்லைன் எப்படி வேலை செய்ய வைக்கிறது, அவங்க கூட எப்படி நல்லா இருக்குது, நீங்களாம் நினச்சி போய் பண்ணியிருந்த அப்படிலாம் பண்ணுறது இல்லையா? இப்போ நானே ஏன் நினச்சி போய் பண்ணுறது கிடையாது, நானே ஏன் மென்டர்ஸ் குருஸ் அவங்களாம் கேட்டு நான் லட்ச லட்சமாக கொடுத்து படிக்கிற விஷயங்கள். அதை வந்து சும்மா நம்மளோட தீர்க்கதரிசியால் நான் விஷயத்தை கண்டுபிடிச்சி நான் பெரிய ஜெயிக்க போகிறேன்னு நான் ஜெயிக்க முடியுமா? தப்பான எண்ணம் என்ன தெரியுமா, எது நடக்காதோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க ஈஸி அப்படின்னு போகிறது. அப்புறம் மண்டே முட்டி 10 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு, இது முடியாதுப்பா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மோசம் ஓடிப்பாது, மோசம் இவன், இவனுக்கு என்ன புரியணும், எப்படி புரியணும், இது சரியா தப்பானுங்க, இவன் படிக்கல, தான் இஷ்டப்படி அதை பண்ணி இதை பண்ணி போனால் அப்புறம் காணாமல் போயிடுவான். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அந்த ட்ரைனிங் எடுக்காமல் படிக்காமல் அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் நீங்கள் ஜெயிக்கன்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பான விஷயம். ரெண்டாவது, எது எது எவ்வளோ கஷ்டமான விஷயமோ அதெல்லாம் அதை கஷ்டமாக எவ்வளோ பெரிய விஷயங்களில் அதெல்லாம் சிம்பிளாக நினச்சிட்டு போகிறது, அதை முத்தி மோதி பார்த்து ஒன்றுமே முடியலாமல் இந்த ராமடா இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது. அதை முதல்ல படிக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நீங்கள் நெட்டு மகளே ஜெயிக்க முடியும்.